ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27க்கான நடப்பு நிகழ்வுகளில் ஒரு 10 கொஷின் இருக்குப்பா. இந்த 10 கொஷினும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். காலையில் வீடியோ கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 10 கொஷினும் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இது வந்து நம்ம டேஃப் அகாடமியில் டெய்லியுமே கரண்ட் அவர்ஸ் டெஸ்ட் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணி நமக்கு வந்து டெய்லியுமே கரண்ட் அவர்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுலேருந்து எடுத்த 10 கொஷின்ஸ்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கல டைம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள். கடைசியில் வந்து நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு, சர்வதேச தொற்றுநோய் தயாரிப்புக்கான தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது எப்போ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், எத்தனை கொஷின் தெரியுது அப்படின்னு மட்டும் பாருங்கள். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, அதிகமாக யூடியூப் சேனல் பின்தொடர்பவர்களுக்கான பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் அரசியல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் அதிக சப்ஸ்கிரைபர், அதிக ஃபாலோவர்ஸ் வந்து யாருக்கு இருக்குது அரசியல் தலைவர்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க, ரெண்டாவது பிளேஸில் யார் இருக்காங்க, மூணாவது பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். சரி, ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க, ராகுல் காந்தி வந்து மூணாவது பிளேஸில் இருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓகேவா, அப்போ யார் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது கொஸ்டின் பாருங்கள், இந்திய வானிலை ஆய்வு மையம் எப்போது தொடங்கப்பட்டது. இப்போ வந்து என்னென்னா, ஒரு இந்தியா வானிலை ஆய்வு மையம் தொடங்கப்பட்டு எத்தனை வருஷம், 150 ஆண்டுகள் நிறைய ஓட்டி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய லட்சணியை வந்து வெளியிட்டாங்க. யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரண் ரிஜிஜி வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நோட் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் லாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லும் போது பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, சர்வதேச மேஜை பந்தாட்ட கூட்டமைப்பின் அறக்கட்டளை நிர்வாக குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் முதல் இந்தியர் யார். இதுக்கு கூட நான் க்ளூ சொல்லியிருப்பேன், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், 6வது ரவீந்திரநாத் தாகூரின் பரிசுகளில் இலக்கிய பரிசினை பெற்றிருப்பவர் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 6வது ரவீந்திரநாத் தாகூரின் பரிசுகளில் நம்ம என்ன பரிசு பார்த்தோம், ரெண்டு பரிசு வந்து பார்த்துருப்போம். ஒன்று வந்து இலக்கிய பரிசு வந்து பார்த்துருப்போம், ரெண்டாவது வந்து என்ன பரிசு பார்த்தோம், சமூக சாதனை பரிசு வந்து பார்த்துருப்போம். இந்த ரெண்டு துறையையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பரிசு கொடுப்பாங்க. அதில் நம்ம என்ன பார்த்தோம், இலக்கியத்துக்கு யாருக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. யார் சார்பில் இந்த பரிசு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்க 2018 பீட்டர் பண்டோல பப்ளிகேஷன் சார்பில் தான் என்னென்னா இந்த பரிசு இலக்கியத்துக்கானையும் சமூக சாதனை பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இலக்கியத்துக்கான பரிசை வாங்கியிருக்கவங்க யாருன்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், 6வது ரவீந்திரநாத் தாகூர் பரிசுகளில் சமூக சாதனை பரிசினை பெற்றுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து இலக்கிய சாதனை பரிசு, இதில் சமூக சாதனை பரிசு பெற்றிருக்கோங்க யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், புவிநிலை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் நாசாவின் முதல் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இது. நம்ம சொன்னாலையா, புவிநிலை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் நாசாவின் முதல் புவி கண்காணிப்பு கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஒன்று கூட விரிவாக்கம் சொல்லியிருப்போம், வளிமண்டல மாசுபாடுகளை ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து தகவல் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயட் பிராங்க் இந்திய சந்தை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள வீடுகளின் விலை உயர்வு பட்டியலில் டிசம்பர் 2023 முதலிடம் பிடித்துள்ள நாடு. நம்ம வந்து ஒரு 4 நாடுகள் வந்து பார்த்துருப்போம். அதில் முதலிடம் என்ன, இந்தியா எத்தனாவது இருக்கான்னு ரொம்ப பார்த்துக்க சொன்னேன். முதலிடம் என்ன, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்துக்க சொன்னேன். இதில் முதலிடம் தான் கேட்டிருக்காங்க. முதலிடம் வந்து எந்த நாடு அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நயட் பிராங்க் இந்திய சந்தை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள வீடுகளின் விலை உயர்வு பட்டியலில் டிசம்பர் 2023 இந்தியாவின் தரநிலை என்ன அப்படின்னா, இந்தியாவோட தரநிலை என்னப்பா, இந்தியாவோட தரநிலை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் இந்தியாவோட தரநிலை, இந்தியா எத்தனாவதுல இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், சர்வதேச மேஜை பந்தாட்ட கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் சொன்னேன் அந்த பிளேஸில் இருக்க லாசுனேஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்கே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்லேருந்து ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு நான் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து ஆன்சர் சொல்கிறேன். சர்வதேச தொற்றுநோய் தயாரிப்பு தினம் எப்பப்பா, டிசம்பர் 27 தான் சர்வதேச தொற்றுநோய் தயாரிப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் போட்டு பாருங்கள். ஆன்சர் போட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே இன்னொரு டைம் நான் சொல்லுவேன் ஆன்சர் வந்து, அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிகமாக யூடியூப் சேனல் பின்தொடர்போட பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் அரசியல் தலைவர் யாருப்பா, நம்ம நரேந்திர மோடி தான். செகண்ட் பிளேஸில் இருக்கிறத யார் பார்த்தோம், ஜெயிர் பொலோல் சொனோரோ பார்த்தோம். தேர்ட் பிளேஸில் தான் ராகுல் காந்தி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், இந்திய வானிலை ஆய்வு மையம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1875 ஜனவரி 15 வந்து இது வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இந்த 150வது நிறைவுகளை ஒட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய புவி அறிவியல் துறை அமைச்சர் வந்து ஒரு புதிய லட்சணியை வந்து வெளியிட்டிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம், சர்வதேச மேஜை பந்தாட்ட கூட்டமைப்பின் அறக்கட்டளை நிர்வாக குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்.
மேஜா அப்படின்னா விட்டுறக்கூடாது, பந்தாட்டத்தில் நம்ம வந்து விட்டக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ விட்டா பட்டாணி, விட்டா டானி. அடுத்தது பாருங்கள், ஆறாவது ரவீந்திரநாத் தாகூர் பரிசுகளில் இலக்கிய பரிசினை பெற்றிருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால், இலக்கிய பரிசினை பெற்றவர்கள் யாருன்னா சுக்ரிதா பால்குமார்பா. அடுத்தது, ஆறாவது ரவீந்திரநாத் தாகூர் பரிசுகளில் சமூக சாதனை பரிசை யார்ப்பா வாங்கியிருக்காங்க, சமூக சாதனை பரிசை யாருக்காங்கன்னா அபி பானர்ஜி. நான் சொன்னேன்ல சமூக சாதனை பரிசை என்ன ஷார்ட்கட் சொன்னேன், அபி வந்து சமூக அளவில் கூட சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ஆறாவது ரவீந்திரநாத் தாகூர் பரிசுகளை சமூக சாதனை பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அபிஜித் பானர்ஜி. அடுத்தது, புவிநிலை சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கும் நாசாவின் முதல் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான் என்னென்னு பார்த்தோம், டெம்போப்பா. என்னது டெம்போ? டெம்போவோட எக்ஸ்பிளனேஷன் என்ன பார்த்தோம், ட்ரோபோஸ்பியரிக் எமிஷன்ஸ் மானிட்டரிங் பொல்யூஷன் தான் டெம்போவோட விரிவாக்கம். அடுத்தது, நைட் ஃப்ராங்க் இந்திய சந்தை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள வீடுகளின் விலையுறு பட்டியலில் டிசம்பர் 2023 இடம் பிடித்துள்ள இந்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கி தான்ப்பா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, ரெண்டாவது பிளேஸில் குரோசியா இருக்குது, இது வந்து செகண்டு, மூணாவது பிளேஸில் தான் கிரீஸ் வந்து இருக்குது, நாலாவது பிளேஸில் வந்து இந்தியா வந்து இருக்குவா, ஃபோர்த்து பிளேஸில் இந்தியா இருக்குன்னு பார்த்தோம். அப்போ ஆன்சர் என்ன, துருக்கி. அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள், நைட் ஃப்ராங்க் இந்திய சந்தை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள வீடுகளின் விலை உயர்வு பட்டியலில் டிசம்பர் 2023 இந்தியாவோட தரநிலை என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்தியாவோட தரநிலை என்னப்பா, 14. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம், சர்வதேச மேஜை பந்தாட்ட கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கப்பா இருக்குது, சுவிட்சர்லாந்து லாஸ்ட் நிலையில் இருக்குன்னு சொன்னோமா, தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இது நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி எழுதல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 கொஸ்டின்ஸ் தான் எழுதி கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்ம ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.